சமீபத்தில் வெளியான நடிகர் விஜய் சேதுபதியினுடைய ரெக்க திரைப்படத்தில் அவருடைய சின்ன வயசு காதலியாக நடித்த மாலா என்கிற நடிகை சிஜா ரோஸுடைய கேரக்டரை யாராலையும் மறக்கவே முடியாது. மலையாள திரைப்பட நடிகையான சிஜா ரோஸ் இந்த ரெக்க திரைப்படத்தில் சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் மனசில் நிற்கிற அளவுக்கு நடிச்சிருந்தாங்க. இவங்க மலையாளத்தில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் நம்ம தமிழில் கோழி கூவுது, மாதவனும் மலர்விழியும், மாசாணி போன்ற திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இப்போ வாட்ஸ் தி மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ரெக்க திரைப்படத்தில் நடித்து மக்களுடைய மனசில் நீங்கா இடம் பிடிச்ச சிஜா ரோஸ் இப்போ நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பைரவ திரைப்படத்திலையும் நடிச்சு கலக்க போறாங்க. எஸ், பைரவ திரைப்படத்தில் மலையாள நடிகையான சிஜா ரோஸ் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் அவங்களுடைய கோலிவுட் மார்க்கெட்டை ரொம்பவே தூக்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி ஒரு பக்கம் விஷயங்கள் போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த திரைப்படத்தினுடைய பாடல் காட்சி, அதாவது நம்ம இளைய தளபதி விஜயும் கீர்த்தி சுரேஷும் இணைந்து வரக்கூடிய ஒரு பாடல் காட்சியை படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதையடுத்து நம்ம இளைய தளபதி கூட டான்ஸ் பண்ண அனுபவத்தை பத்தி கீர்த்தி சுரேஷ் சமீபத்திய இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நடிகர் விஜய் கூட பயங்கரமான டான்ஸ் இருக்கிற ஒரு பாட்டுடைய காட்சிகளை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, இந்த பாட்டுக்கு அவர் கூட சேர்ந்து ஆட ரொம்ப பயமா இருக்கணும், விஜய் சாரை பார்த்தாலே எனக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது அப்படின்னு, அவருக்கு ஈக்குவலா இந்த பாட்டுல என்னால டான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற பயம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சமீபத்திய பேட்டியில சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நடன காட்சிகளை அடுத்து பைரவ திரைப்படத்தினுடைய இறுதி கட்ட படப்பிடிப்பு தான் இப்போ போயிட்டு இருக்கு. இது போல நம்ம இளைய தளபதி விஜய் பத்தின பைரவ திரைப்படத்தினுடைய அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் அப்டேட்ஸ்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.